டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. சென்னை பூந்தமல்லியை அடுத்த குமணன் சாவடி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோயிலில் கொட்டு மழையிலும் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். பிரசித்தி பெற்ற ஊத்துக்காடு எல்லையம்மன் கோயிலில் ஆடி மாதம் 10ஆம் நாள் திருவிழாவில் பக்தர்கள் மஞ்சள் உடை அணிந்து ஊர்வலமாக வந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கொட்டு மழையிலும் தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இந்த தீமிதி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஊத்துக்காடு எல்லையம்மன் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா வராகியம்மன் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரசூர் கிராமத்தில் உள்ள 36 அடி உயரம் கொண்ட வராகியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் 1000க்கணக்கான மக்கள் பங்கேற்று விளக்கேற்றி வைத்து அம்மனை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்கா அழகர் கோயிலில் உள்ள கருப்பண்ணசாமி கோயிலில் புதிய வாசனையுள்ள சந்தனத்தினை கதவுகளில் சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கதவுகளில் இருந்த சந்தனத்தினை தண்ணீர் தெளித்து சுத்தப்படுத்தி புதிய வாசனையுள்ள சந்தனத்தினை கதவுகளில் சாத்தினர். இதைத் தொடர்ந்து பின்னர் சுந்தரராஜ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி உலா வந்தபோது வழிநடுக ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழங்கினர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இரவு 11 மணிக்கு மேல் மேலத்தாளங்கள் முழங்க வடக்கு வாசல் வழியாக புறப்பட்ட அங்காளம்மன் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு தாலாட்டு பாடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 1000க்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.